ஆத்மாபயமுதாரம் புஸ்தகம் சாக்ஷஹாரம் மணிவலய மனோஜ்ஞை பாணிபத்மைர்ததானா சிதவசனலலாமா குந்தமுக்தாபிராமா வசது சசிநிபாஸ்யா வாசி வாக்தேவதானஹ. வேதாந்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான சித்தாந்தம் என்னவென்று கேட்டால், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்று. அதாவது, உண்மையான வஸ்துவங்கிறது பிரம்மம் ஒன்றுதான். இங்கே உண்மை என்கிற வார்த்தைக்கு எந்த காலத்திலையும் எதை இல்லை என்று சொல்ல முடியாதோ அதுதான் உண்மை. எந்த காலத்திலையும் எந்த பதார்த்தத்தை இல்லை என்று சொல்ல முடியாதோ அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட உண்மையான பதார்த்தம் ஒன்றுதான், அதுதான் பிரம்மம் என்கிறது. அதுதான் பரமாத்மா, அதுதான் பிரம்மம். மீதி இந்த பிரபஞ்சமெல்லாம் அந்த மாதிரி உண்மையானது அல்ல. அதுக்காக இதை மித்யா என்று சொல்கிறோம். அநேகம் பேர் மித்யாங்கிற வார்த்தைக்கு பொய் என்ற அர்த்தத்தை பண்ணி, என்ன ஜகத்தெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீள், உங்களை நாம் பார்க்குறது பொய்யா, நீங்கள் பேசுகிறது பொய்யா, உங்களோட நாம் பேசுகிறது பொய்யா, அந்த மாதிரியெல்லாம் குதர்க்கம் பண்ணுவேன். இங்கே பொய் என்கிற சப்தத்துக்கு அப்பேற்பட்ட சத்தியமானது அல்ல என்று அர்த்தம். அப்பேற்பட்ட சத்தியம் என்று சொன்னால், எந்த காலத்திலையும் இல்லை என்று எதை சொல்ல முடியாதோ அப்பேற்பட்ட சத்தியமானது அல்ல. ஏனென்றால், இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் பிறவிங்கிறது இருக்கு. அப்போது அந்த பிறவிக்கு முன்னாடி அது இல்லை, நாசமானத்துக்கப்புறம் அது இல்லை. அது இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை அதுக்கு இருக்கு. ஆனால் பரமாத்மாவை எந்த காலத்திலையும் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால தான் பரமாத்மா ஒன்றுதான் சத்தியமானது என்று சொல்கிறோம். அதனால் முதல் விஷயம் பிரம்ம சத்தியம் என்கிறது, ரெண்டாவது விஷயம் ஜகத் மித்யாங்கிறது, அப்பேற்பட்ட சத்தியமானது அல்ல ஜகத்து என்று. மூணாவது விஷயம் ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, ஜீவனுக்கும் பிரம்மாவுக்கும் வாஸ்தவமாக பேதம் கிடையாது. வாஸ்தவமாக உண்மையாக பேதம் கிடையாது என்கிறது சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை உபனிஷத்துக்களில் அநேக இடங்களில் ரொம்ப, சில இடங்களில் சங்க்ஷேபமாகவும் சில இடங்களில் விஸ்தாரமாகவும் சொல்லியிருக்கு. பகவான் பகவத்கீதையிலே இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கார். பகவான் வேதவியாசரும் தங்களுடைய பிரம்மசூத்திரங்களில் இந்த சித்தாந்தத்தை சொல்லியிருக்கார். இதைத்தான் சங்கர பகவத் பாதால் ரொம்ப விஸ்தாரமாக சொன்னார். இதைத்தான் ஜனங்களுக்கு பிரபோதம் பண்ணினார். ஆனால் இந்த சித்தாந்தத்தில் அநேகம் பேர் அநேக விதமான ஆக்ஷேபனைகள் செல்வ செய்
ஆக்ஷேபணைகளை செய்யுவார்கள். அந்த ஆக்ஷேபணைகள் எல்லாத்துக்கும் பகவத்பாதர் ஜவாப் சொல்லியிருக்கிறார். அதில் சில விஷயங்களை நான் சொல்லுவதாக தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். சிலருக்கு புரியலாம், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் வாஸ்தவமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏன்னா நம்முடைய சித்தாந்தத்தில் எந்த விதமான ஆக்ஷேபனைக்கு அவகாசமில்லை. பகவத்பாதாவுடைய சித்தாந்தத்தில் எந்த விதமான ஆக்ஷேபனைக்கு அவகாசம் இல்லை என்கிற விஷயத்தை பகவத்பாதா அனுயாயிகளான நாம் எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அதில் அந்த மாதிரி சில ஆக்ஷேபனைகளுக்கு பகவத்பாதாள் என்ன ஜவாப் சொல்லியிருக்கிறார் அங்கத்தை நான் பிரஸ்தாபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் சில பேருக்கு இந்த சாதுர்மாச சமயத்தில் ஆச்சாரியாளுக்கிட்ட பாஷ்யசிரவணம் பண்ணணுமே, பாஷ்யசிரவணத்துக்கு எங்களுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்காக பாஷ்யத்தில் இருக்கிற சில விஷயங்களை சொன்னால் பாஷ்யம் பண்ணக்கூடிய அவகாசம் இல்லை என்கிற கவலையும் தீந்துடும் என்கிறதுக்காகவும் பாஷ்யத்தில் பகவத் பாதாள் சொன்ன சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இந்த சித்தாந்தத்தில் ஒரு ஆக்ஷேபனை என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டி செய்திருக்கிறான். இது நம் எல்லோருடைய நம்பிக்கை, ஆஸ்திக தார்சனிகர்கள் எல்லோருடைய நம்பிக்கை. இந்த ஜெகத் சிருஷ்டி இறைவனால் நடந்திருக்கிறது என்று சொல். நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் அத்வைதத்தில் ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த சிருஷ்டி ஈஸ்வரன் செய்தான் என்று சொன்னால் அவனும் ஜீவனும் ஒன்றுதான் ஆனத்தினால் ஜீவன் செய்தான்ங்கிறது அர்த்தம் வந்து விட்டுறது. இந்த சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் காரணம், ஜீவனும் அவனும் ஒன்று ஆனத்தினால ஜீவனும் காரணம்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ ஜீவன் இந்த சிருஷ்டிக்கு காரணமானால் அவன் எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கணும்? ஏன்னா இந்த சிருஷ்டியிலே நல்லதும் கெட்டதும் எல்லாம் இருக்கு, சுகம் துக்கம் எல்லாம் இருக்கு, ஸ்வர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கு. நிஜமாக ஜீவன் பண்ணியிருந்தா அந்த கெட்டதெல்லாம் ஏன் சிருஷ்டி பண்ணணும்? நரகத்தை ஏன் சிருஷ்டி பண்ணினா? ஸ்வர்க்கம் மட்டும் சிருஷ்டி பண்ணியிருந்தால் போகாத, எல்லாரும் ஸ்வர்க்கத்துக்கே போயிட வேண்டியது, அசுகத்தையும் அனுபவிக்க வேண்டியது. அந்த நரகம் சிருஷ்டி பண்ணினத்தினால்தான் சிலவா நரகத்துக்கு போக வேண்டியிருக்கு. அந்த நரகத்தை சிருஷ்டி பண்ணாமலே இருந்துவிட்டாக்கு அப்போ யாரும் நரகத்துக்கு போக வேண்டிய தேவையும் இருக்காது. அந்த ஜீவன் அந்த சிருஷ்டி அவனே செய்திருந்தால் இந்த வேண்டாதத்தை எல்லாம் ஏன் சிருஷ்டி பண்ணினான்? அங்கே ஒரு ஆக்ஷேபணை. அதேபோல் இன்னொரு ஆக்ஷேபணை என்னவென்று கேட்டால், எல்லோரும் கூட லோகத்தில் தான் ஒரு காரியம் பண்ணினால் அப்புறம் இதை நாம் பண்ணினேன் என்று சொல்லுவார். எல்லோரும் இதை நாம் பண்ணினேன், இந்த காகிதம் நான் எழுதினேன், இந்த புஸ்தகத்தை நான் எழுதினேன், இந்த பிரவச்சனம் நான் பண்ணினேன். தான் பண்ணின காரியத்தை எல்லோரும் ஞாபகப்படுத்திப்பார். ஜீவன் எங்கேயாவது இந்த சிருஷ்டி நாம் பண்ணினேன் ஞாபகப்படுத்திக்கிறானா? நிஜமாக அவன் இந்த சிருஷ்டியை பண்ணியிருந்தால் ஏன் அவன் ஞாபகப்படுத்திக்க மாட்டேங்கிறான்? நாம் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ, இந்த சிருஷ்டியையும் ஜீவன் பண்ணியிருந்தால் நான் இந்த சிருஷ்டியை பண்ணினேன் அப்படின்னு அவன் சொல்லணுமே, யாரும் சொல்ல மாட்டேங்கிற. இந்த சிருஷ்டி பண்ணினேடா நீங்கள்? இல்லையப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தானே சொல்கிறேன்.
எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனாலே அது ஒரு ஆக்ஷேபனை. அதே மாதிரி அவன் இந்த சிருஷ்டியை பண்ணியிருந்தால் அவனாவே இதை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கா இல்லையா? அவனுக்கு தான் பண்ணின சிருஷ்டியை தான் புனக சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தால் ஏன் பண்ண மாட்டான்? தன்னுடைய சரீரத்தை கூட அவன் அனாயாசமாக விடுறதுக்கு அவனால் முடியறது இல்லை. இன்னும் இந்த சிருஷ்டியை அவன் உபசம்ஹாரம் பண்ணவா போகிறான்? தன்னுடைய சரீரத்தையும் கூட அனாயாசமாக விட முடியறதில்லை. அந்த கடைசி காலத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சரீரத்தை விட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனாலே நீங்கள் ஜீவோ பிரம்மைவனா பரஹா என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சரி? இதை எப்படி நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படி ஒத்துக்கொண்டால் இந்த மாதிரி ஆக்ஷேபனைகளுக்கு ஜவாப் என்ன என்கிறது மீதி பேருடைய ஆக்ஷேபனை. பகவத்பாதாவுடைய சித்தாந்தத்தில் அதுக்கு பகவத்பாதாள் சொல்லியிருக்கார். இந்த பாரப்பா, எங்கள் சித்தாந்தத்தை நீ சரியாக புரிஞ்சுக்கலை. நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த கேள்விகளை நீ கேட்டிருக்க மாட்டாய். என்ன உங்கள் சித்தாந்தம்? திரும்ப இன்னொரு தடவை சொல்லு. ஜீவோ பிரம்மைவன் ஆபரகான்னு தானே சொல்லின்றிருக்கேள். அப்படி இல்லை, எங்கள் சித்தாந்தத்தில் வியவஹார தசை பரமார்த்த தசை என்று ரெண்டு அவஸ்தை இருக்கு. வியவஹார தசை பரமார்த்த தசை என்று சொல். வியவஹார தசை என்றால் துவைதம், துவைதத்தை பார்க்கக்கூடிய சமயம். நீ வேறே நான் வேறே, நான் உன்னை பார்க்கிறேன், நான் பார்க்கக்கூடியவன், நீ பார்க்கப்படுறவன், இந்த பார்வை என்கிற கிரியை நான் செய்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற நிலைமை இது வியவஹார தசை. பரமார்த்த தசை என்று சொன்னால் நான் தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற தசை. அந்த பிரம்மன் நான் தான், பிரம்மாவுக்கும் எனக்கும் பேதமில்லை. அதையும் வாயால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடியது இல்லை. இது அப்பேற்பட்டது பரமார்த்த தசை. வியவஹார தசையிலே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். பரமார்த்த திசையில் தான் பேதம் இல்லைன்னு சொல்கிறோம். இந்த சிருஷ்டிங்கிறதெல்லாம் எப்போ? வியவஹார திசையில் தானே. பரமார்த்த திசையில் சிருஷ்டி எங்கே இருக்கு? பரமார்த்த திசையில் ரெண்டாவது பொருளே இல்லையே. அப்போ சிருஷ்டிங்கிறது எங்கே வந்தது? ஒரு குருவுக்கிட்ட ஒரு சிஷ்யன் போய் எனக்கு தத்துவம் சொல்லிக் கொடுங்கோள் அப்படின்னு கேட்டான். குரு பேசாமல் இருந்தார். திரும்பவும் கேட்டான், எனக்கு தத்துவம் சொல்லிக் கொடுங்கோள். அப்பவும் குருவும் பேசாமல் இருந்தார். மூணாம் தடவை கேட்டான். அப்போ சொன்னாராம், ப்ரூமஹலோ த்வந்து நஜானாசி உபசாந்தோயம் ஆத்மா. அட, சொல்லிகிட்டே இருக்கும், உனக்கு புரியலையே. மௌனத்திலேயே தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டாக்க, தட்சிணாமூர்த்தியை சொல்கிற போது என்ன சொல்கிறோம் நம்ம? குரோஸ்து மௌனம் யாக்கியானம், சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. ஏன்னு கேட்டாக்க, இந்த அத்வைதத்தில் பேசுறதுக்கு ரெண்டு இருந்தால் தானே பேச முடியும். இருக்கிறது ஒரே பொருள் அங்கிற போது பேசுறது எங்கே வந்தது, கேட்கறது எங்கிறது எங்கே வந்தது? ஒரே பொருள் சத்தியமானது எங்கிற போது. அதனால தான் சோத்யம் வா பரிஹாரோ வா கிரியதான் த்வைத பாஷையா
அத்வைத பாஷையா சோத்யம் பரிஹாரோ ந வித்யதே. கேள்வை ஜவாபு இதெல்லாம் துவைத்த திசையில். அத்வைத திசையில் கேள்வை எங்கே, பரிகாரம் எங்கே, ரெண்டும் கிடையாது. அதனாலே இந்த சிருஷ்டிங்கிறது துவைத்த திசையில். துவைத்த திசையில் நாங்கள் ஜீவனை விட உத்கிருஷ்டனானவன் ஈஸ்வரன், இவன் உபாசகன், அவன் உபாசியன், அவன்தான் இந்த சிருஷ்டி பண்ணினான் தானே நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த விவகார திசையில் இந்த சிருஷ்டி ஜீவன் பண்ணினதை நாங்கள் சொல்லவே இல்லையே. நான் சொல்லியிருந்ததை நீ இந்த ஆக்ஷேபம் பண்ணும். இந்த சிருஷ்டி ஈஸ்வர கிருதமானது தான், ஜீவகிருதம் இல்லை. அதனாலே நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே அடியா ஜவாப் என்னன்னு கேட்டாக்கே, வியவஹார திசையிலே ஜீவேஸ்வரர்களுக்கு பேதம் இருக்கு, இந்த சிருஷ்டி ஈஸ்வரகிருதம்தான், ஜீவகிருதம் அல்ல. அதனால் நீ கேட்ட எந்த ஆக்ஷேபனைக்கும் அவகாசம் இல்லை. ஈஸ்வரன் இது எல்லாம் ஏன் பண்ணினான்னு கேட்டாக்க, அவனுக்கு எந்த விதமான ராகத்வேஷங்கள் கிடையாது. நீ ஜீவனுக்கு அவனுக்கு வேணுங்கிறதையே பண்ணிக்கலாம், வேண்டாத்தையெல்லாம் ஏன் பண்ணினான்னு ஜீவனை பற்றி நீ கேட்ட. ஈஸ்வரனுக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறது ஒன்றுமே இல்லையே. தேவஸ்யைஷஸ்வபாவோயம் ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா. அவன் ஆப்த காமன், அவனுக்கு வேணுங்கிறது வேண்டாததுங்கிறது ஒன்றும் இல்லை. அவன் அவனுடைய கர்மபலத்து கர்மாவுக்கு அனுசாரமாக ஃபலம் கொடுக்கறதுக்காக இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணினான். அவன் நரகத்தை சிருஷ்டிக்காமல் போனான், நிஷித்தாச்சரணம் பண்ணினவன் துக்கத்தை அனுபவிக்க வேண்டாமா? பின்ன ஸ்வர்க்கத்தை சிருஷ்டி பண்ணாட்டை விஹித கர்மா ஆச்சரணம் பண்ணினவனுக்கு ஸ்வர்க்க சுகத்தை கொடுக்க வேண்டாமா? அதனாலே எல்லாத்தையும் அவன் சிருஷ்டி பண்ணினது ஜீவனுக்கு அந்தந்த கர்மாவுக்கு தகுந்த ஃபலத்தை அனுபவிப்பதற்காக இது எல்லாத்தையும் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணினான். அதனால் இந்த ஈஸ்வர சிருஷ்டியிலே நீ இந்த தோஷத்தை ஆபாதனம் பண்ண முடியாது. அது சரி, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வாஸ்தவமாக பேதம் இல்லை என்கிற போது திருப்பி என்னுடைய கேள்விக்கு அவகாசம் இருக்கே அப்படிங்கிறான். அவன் வாஸ்தவமாக பேதம் இல்லையே. அப்போது அதுக்கு சொன்னார், இந்த பாரு, சில பதார்த்தங்கள் லோகத்தில் நம்ம பார்க்குறோம், வைரம் இருக்கு, அதுவும் கல் தானே, கல். இந்த நிலத்துக்கு போடுற மார்பல் இதெல்லாம் கல் தானே, கல். நாம் தெருவில் போயின்னு இருக்கிற போது தெருவில் எல்லாம் விழுந்து இருக்கும், அதுவும் கல் தானே, கல். கல்லுன்னு பார்த்தா இந்த மூணும் ஒன்று தான், ஆனால் இந்த மூணையும் ஒரே விதமாக நாம் பார்க்கறதில்லை. வைரத்தை தோடு பண்ணிக்கிறோம், நக்லஸ் பண்ணிக்கிறோம், கிரீட்டம் பண்ணிக்கிறோம், ஹாரம் பண்ணிக்கிறோம், போட்டுக்கிறோம். அதுவே இந்த கல்லுன்னு சொன்னாக்கே மார்பல் மாதிரி கல்லானக்கு நிலத்துக்கு போட்டு ரொம்ப அழகாக வச்சுன்னு இருக்கோம். தெருவில் விழுந்திருக்கிற கல்லானாக்கே நாயோ காக்காயோ ஓட்டுறதுக்கு அதை உபயோகம் பண்ணிக்கிறோம். மூணும் கல் தான். ஏன்னா உடச்சாக்கே எல்லாம் புடி ஆகிடும். அந்த புடியில் நீங்கள் இது இந்த மார்பல் கல்லினுடைய புடி, இது இந்த கல்லினுடைய புடி, இந்த அந்த கல்லினுடைய புடி, நீங்கள் வித்தியாசம் பார்க்கவே முடியாது. உடச்சா எல்லாம் புடி புடி ஆகிடும். அந்த புடியில் வித்தியாசமே இல்லை. ஆனாலும் இந்த கல்லில் ஒரு சக்தி இருக்குது, அதில் ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி அதில் இல்லை. இந்த பேதத்தை ஒத்துக்கணுமா வேண்டாமா? இது நம்ம அனுபவத்திலேயே இருக்கு. நீலகண்ட தீட்சிதர் சொன்னார், பாஷாணா சர்வ ஏவைத்தே பத்மராகேஷு கோ குண பிரகாசஹ் கஸ்திதத்ராஸ்தி பரத்ரஸ ந வித்யதே. கல்லுங்கிறது சொல்கிறப்ப எல்லாம் பண்ணது, இதுவும் பாஷாணந்தான், அதுவும் பாஷாணந்தான், அதுவும் பாஷாணந்தான். ஆனால் பிரகாசஹ் கஸ்திதத்ராஸ்தி,
இந்த வைரம் அங்கிற போது அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது, ஒரு பளபளப்பு இருக்குது. பரத்ரச நவித்தியத்தே, அந்த பிரகாசம் மீது கல்லில் இல்லை. அதனால் இது எதுக்கு உபயோகிக்கிறோமோ அந்த உபயோகத்தை மீது கல் உபயோகிக்க மாட்டோம். எப்படி இந்த கல்லுகள் கல்லுன்னு பார்க்குறபோது எல்லாம் ஒன்றே ஆயிருந்தாலும் கூட ஒரு ஒன்றிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குங்கிறதை நாம் அனுபவத்தில் பார்க்குறோமோ, அதேபோல் ஜீவன் ஈஸ்வரனும் வாஸ்தவமாக ஒன்னானாலும் கூட இந்த ஜீவபாவத்தில் இருக்கிற போது அந்த சக்தி இவனுக்கு கிடையாது. இந்த ஜீவபாவத்தில் இருக்க, இப்போ ஜீவபாவத்தில் இருக்க, இந்த ஜீவபாவத்தில் இருக்கிற போதோ அந்த ஈஸ்வரனுக்கு இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி ஜீவபாவத்தில் இருக்கிற போது இவனுக்கு கிடையாது. அந்த சக்தி அவனுக்கு தான் உண்டு. எப்படி வைரத்துக்கு இருக்கிற சக்தி மீது கல்லுக்கு இல்லையோ, அதுவும் கல் ஆனாலும் கூட, அதேபால் சிருஷ்டி, அதே மாதிரி சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி ஈஸ்வரனுக்கு தான் இருக்கு, அந்த சக்தி ஜீவனுக்கு இல்லை. இது விவகார காலத்திலே நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நாங்கள் ஒத்துக்கொண்டும் இருக்கோம் அத்வைத்துகள். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் செய்யக்கூடிய ஆக்ஷேபனைகள் அது. ஒரு சித்தாந்தம் அங்கத்தை நாம் பூரா அதை அத்தியனம் பண்ணி அப்புறம் அது மேல் ஆக்ஷேபனை பண்ணணும். அறகுறையாக தெரிந்து கொண்டு ஆக்ஷேபனை பண்ணினால் இந்த மாதிரி தான் இருக்கு. பகவத் பாதாள் விவேக சூடாமணியில் ஒரு வார்த்தை சொன்னார், மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு சொல். இந்த அந்த ஸ்லோகத்தின் பூர்வார்த்தம் இது. இதை வச்சுக்கிண்டு துவைத்திகள் எல்லாம் உங்கள் சங்கரர் கூட மோக்ஷத்துக்கு பக்தி தான் காரணம்னு சொல்லியிருக்கார். நீங்கள் ஞானம் ஞானம்னு சொல்லிகிட்டு இருக்கேள், உங்கள் சங்கரர் பக்தி தான் சொல்லியிருக்கார். அதனால் எங்கள் துவைதாச்சாரியர் சொன்னதுக்கும் உங்கள் சங்கரர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால் எல்லோரும் பக்தி தான் பண்ணணும், பக்தியினால தான் மோட்சம், வேறு ஞானங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், இப்படி அறகுறையாக ஒரு வார்த்தையை ஒரு ஸ்லோகத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. சங்கரர் சொன்னத்தை பூரா சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அவர் மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி, அது உத்தரார்த்தம் என்ன சொன்னார், ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. அது ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீள், அதை மறைச்சிட்டு நீங்கள் பேசுகிறீளே. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே, நீங்கள் பக்தி அங்கத்தை துவைத்த பாவனா பூர்வகமான பக்தியை நீங்கள் பக்தி அங்கிற, நான் பக்தன், நீ பகவந்தன், உன்னே நான் உபாசனை பண்ணணும், நான் பண்ணினாக்கே உன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு நான் வர முடியும், அங்கே எனக்கு போகம் கிடைக்கும். இந்த மாதிரி துவைத பாவனையோட நீ பக்தி அங்கத்தை சொல்கிற, அவர் பக்திங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணினத்தினால நீ சொன்னத்தையே அவரும் சொல்கிறார் அப்படிங்கிற. ஒரு பதத்தை சாஸ்திரத்தில் அநேக அர்த்தங்களில் பிரயோகம் பண்ணுறது உண்டு. எந்த அர்த்தத்தில் எந்த பதத்தை எங்கே பிரயோகிச்சிருக்காருங்கிறதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகாங்கிற ஒரு பதம் இருக்குது மீமாம்சையிலே. கிரகாங்கிற சப்தத்துக்கு சோமரசத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாருமயமான பாத்திரம், அதுக்கு கிரகாங்கிற பெயர். கிரகைர் ஜுஹோதி, கிரகத்தினால் ஹோமம் பண்ணணும். அப்படி கிரகம்னா எந்த பாத்திரத்தில் சோமரசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு ஹோமம் பண்ணணும். கிரகம் சம்மார்ஷ்டி, கிரகத்தை தொடக்கணும்.
அந்த சோமரசாதார பாத்திரத்தை தொடக்கணும். அங்கே நீங்கள் கிரக சப்தம் இருக்கணும், சூரிய சந்திராதி கிரகங்களை அப்படின்னு சொல்லிவிட்டாக்கு. கிரகம் சம்மார்ஷ்டி, இந்த கிரகங்களை எல்லாம் தொடக்கணும். சூரிய சந்திராதிகளை தொடக்க முடியுமா? கிரகயர்ஜு ஹோதி, இந்த சூரிய சந்திராதிகளால் ஹோமம் பண்ண முடியுமா? ஜோதிஷாஸ்திரத்தில் கிரக சப்தத்துக்கு சூரிய சந்திராதிகள்னு அர்த்தம். மீமாம்சையில் வந்தால் கிரகசப்தத்துக்கு சோமரசாதார பாத்திரம்னு அர்த்தம். மீதி தரிசனங்களிலே கிரகசப்தத்துக்கு ஞானம் என்று அர்த்தம். கிரகா ஜானம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த சாஸ்திரத்தில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கிறார்களோ அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அந்த பதத்துக்கு அர்த்தத்தை நாம் சொல்லணுமே தவிர, அங்கே சொன்ன சந்தர்ப்பம் வேறு, நாம் நம்முடைய மனசுக்கு வந்த அர்த்தத்தை அதுக்கு நாம் சொன்னோமானாக்கே அனர்த்தந்தான் ஆகிடும். பகவத்பாதால் அந்த இடத்திலே பக்தி என்கிற சப்தத்துக்கு ஸ்வஸ்வரூபானுசந்தானம், கேவலம் ஆத்மதத்துவ அனுசந்தானம், ஆத்மஸ்வரூப அனுசந்தானந்தான் பக்தின்னு சொல்லியிருக்காரே விடியா. இந்த துவைத பாவனையோட கூடியத்தை பக்தி என்று சொல்லலை. அதே மாதிரி இந்த அத்வைத சித்தாந்தத்திலே பரமார்த்ததா ஜீவேஸ்வரர்களுக்கு பேதம் இல்லை என்கிறது, வியவகாரத்தா பேதம் இருக்கு என்று வேதத்திலேயே இருக்கு. அதுவும் பகவத்பாதால் ஒன்றும் சிருஷ்டி பண்ணினதில்லை, இந்த பேதம் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. யத்ர ஹி த்வைதமிவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி யத்ர த்வஸ்ய சர்வம் ஆத்மைவாபூத் தத் கேனகம் பஸ்யேத். யத்ர ஹி த்வைதமிவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி வியவஹாரதசி யத்ர த்வஸ்ய சர்வம் ஆத்மைவாபூத் தத் கேனகம் பஸ்யேத். அது பரமார்த்ததசை. இந்த வியவஹார தசை பரமார்த்த தசை என்கிற ரெண்டையும் ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு, உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கு. அதுதான் பகவத்பாதால் சொல்கிறார், வியவஹார தசையிலே ஜீவேஸ்வரர்களுக்கு பேதம் இருக்கு, இந்த சிருஷ்டி ஈஸ்வரகிருதம்தான், ஜீவகிருதம் இல்லை, அதனால் ஜீவன் பண்ணினா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே என்ற உன்னோட ஆக்ஷேபனைக்கு அவகாசம் இல்லை. பரமார்த்த திசையில் ஜீவேஸ்வரர்களுக்கு பேதம் இல்லை, அப்போது இந்த கேள்வையோ ஜவாப்போ ரெண்டும் கிடையாது. பரமார்த்த திசையில் இருக்க ஒரே வஸ்துவங்கிற யார் கேட்கறது, யார் ஜவாப் சொல்கிறது, யார்? அத்வைத பாஷையா சோத்தியம் பரிகாரோ ந வித்யது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பகவத்பாதால், கடாகாசான்னு சொன்னால் பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம், அங்கே ஒரு காலி இடம் இருக்கு, அதுதான் ஆகாசம், காலி இடம். பானைக்குள்ளே இருக்கிற காலி இடம் அது கடாகாசம்னு சொல்கிறது. வழியில் பெரிசா தெரியக்கூடியது மகாகாசம்னு சொல்கிறது. அந்த மகாகாசத்துக்கும் கடாகாசத்துக்கும் பேதம் உண்டா இல்லையா? பானை என்கிறது இருக்கிற வரையிலும் பேதம், பானை உடச்சுட்டோம்னாக்க பேதம் இல்லை. பேதம் இருக்கவும் இருக்குது, இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்குது. அந்த பானை இருக்கிற முடிய பேதம், பானை உடைஞ்சாச்சுன்னு பேதம் இல்லை. அதைத்தான் உபாதி என்று சாஸ்திரத்தில் சொல்கிறது. இங்கே உபாதிங்கிறது ஒன்று இருக்குது, அவித்யன்னோ அந்தக்கரணம்னோ சொல்லுவோம். அந்த உபாதிங்கிறது இருக்கிற வரையிலும் ஜீவேஸ்வரருக்கு பேதம், இந்த உபாதி விலயமாயிடுத்துனாக்க பேதம் இல்லை. அதுதான் பரமார்த்தம். இப்பேற்பட்ட அத்வைத சித்தாந்தத்தில் எந்த விதமான ஆக்ஷேபனைக்கு அவகாசம் இல்லை. எப்படி ஆகாச கடாகாசங்களில் உபாதி இருக்கிற முடிய பேதம், உபாதி போயாச்சுன்னா பேதம் இல்லைன்னு எப்படி நமக்கு தெரிகிறதோ, அதே மாதிரி ஜீவேஸ்வரர்கள் விஷயத்திலையும் ஔபாதிகமான பேதம் வாஸ்தவிகமானது அபேதம். இந்த சிருஷ்டியாதிகளெல்லாம் வியவஹார திசையில் தான், வியவஹார திசையில் பேதம் இருக்கிறதுனாலே ஆக்ஷேபனைக்கு அவகாசம் இல்லை. இது ஈஸ்வர கிருதமான சிருஷ்டி,
அதனால் இந்த சிருஷ்டியிலே எந்த ஆக்ஷேபனைக்கு அவகாசம் இல்லை என்று இந்த விஷயத்தை பகவத் பாதாள் பாஷ்யத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி நமக்கு மனசுக்கு நன்றாக பதியும்படியாக சொல்லி பகவத் பாதாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த அத்வைத சித்தாந்தத்தை நாம் எல்லோரும் கூட சரியாக புரிந்து கொண்டு அந்த பகவத் பாதாள் காண்பித்த வழியில் போய் நாம் எல்லோரும் ஸ்ரேயோவான்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு எல்லோருக்கும் கூட இந்த பாஷ்ய விஷயத்தை சொன்னதுக்கு நான் ரொம்பவும் மனசில் ஆனந்தப்பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தெரிவித்து இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.